திஸ் இஸ் ஐஸ்வர்யா. வெல்கம் டு பிரெயின் வாஷ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாக் பண்ணுறதுனால இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபைன்ஸ். ஸோ என்ட்ரோபைன்ஸ் அப்படின்றது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து வலியை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த ஹார்மோன் வந்து நடக்கும்போது அதிகமாகும். ஸோ அதிகமாகிறதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கிற வலி வந்து கம்மியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் மந்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமஸ்டா அண்ட் அல்சைமர். ஸோ டெமஸ்டா அண்ட் அல்சைமர்ன்றது ஒரு பிரெயின் டிசீஸ். ஸோ வயசானவங்களுக்கு வர பிரெயின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து வரும். லைக் வந்து கான்ஷியஸ்னஸ் கம்மியாகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து மெமரி பவர் கம்மியாகிறதா இருக்கட்டும், இல்லை கம்யூனிகேட் பண்ணும்போது வார்த்தைகள் வந்து மாறி போகிறது, இந்த வாய் கொளறுது அப்படின்னு தெரியுமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். ஸோ இதோடைய ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்டர் விஷன். ஸோ நம்ம பார்வை வந்து நல்லாகும். அதாவது நம்ம கண்ணில் வந்து ஒரு ஃப்ளூவைட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளூவைட் வந்து அதிகமாச்சுன்னா நம்ம கண்ணுடைய ஐபால்ஸ் எல்லாம் வந்து வெயிட் ஆகும். ஸோ இதை வந்து குளோக்கோமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் கிட்டேருந்து வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கும், இல்லை ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் மந்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஹார்ட். ஸோ நம்ம நடக்கும் போது பிளட் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக போகிறதுனால நம்ம ஹார்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் பிளட் ப்ரெஷரை வந்து லெவலாக ஸ்டேபிளாக பார்த்துக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவலையும் இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் மந்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் லங்ஸ் வால்யூம். ஸோ நம்ம லங்ஸ் நம்ம நடக்கும்போது அதிகமாக நம்ம ஆக்சிஜன் வந்து உள்வாங்கிறதுனால நம்மளுக்கு லங்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம் டிசீசஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும், வரத்துக்கு சான்சஸ் வந்து கம்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சிக்ஸ்த் மந்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியர் இம்ப்ரூவ் டைஜஷன். ஸோ நம்ம டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் தெரிஞ்சுக்கேன். 30 minutes வந்து நம்ம நடக்கிறதுனால நம்ம டைஜஷன் வந்து நல்லபடியாக நமக்கு நல்ல டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செவன்த் மந்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ். ஸோ நடக்கிறதுனால நம்ம எலும்பு வந்து அதிகமாக வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கேன். அண்ட் ஜாயின்ஸில் இருக்கிற பெயின் எல்லாம் வந்து விட்டு போகுமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பைனல் கார்டுக்கு வந்து பிளட் போகிறதுனால நம்மளுக்கு வந்து பேக் பெயினும் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எயிட் மந்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மைண்ட். ஸோ நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, என்சைட்டி, பதட்டம், இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து கம்மியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பர்சனலி எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நடக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கிறது நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஹெல்த் ஸோ நடக்கிறதுனால இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அண்ட் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன், என்ன அப்படின்னா சிஇஓடைய கூகுளோடைய சிஇஓ சுந்தர் பிச்சை உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து திடீர்னு டென்ஷன் ஆகிட்டாவோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாவோ அவர் என்ன பண்ணுவார்னா திடீர்னு ஏஞ்சி போயிட்டு ஒரு கன்வர்சேஷனில், ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு ஏஞ்சி போய் நடக்க ஆரம்பிச்சிருவாராம். ஸோ ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன் மேக் பண்ணணும், குழப்பமாக இருக்காங்க அப்படின்னா ஏஞ்சி போய் உடனே நடக்க ஆரம்பிச்சிருவாராம். உடனே அவங்க எம்ப்ளாயீஸ் தான் வந்து ஹாப்பி ஆகிடுவாங்களாம். ஏன்னா அவர் வந்து நடக்க ஆரம்பித்தாலே வந்து கட்டாயமாக வந்து ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லிடுவாராம் எந்த ப்ராப்ளமுக்காக இருந்தாலும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நடக்கிறதுல வந்து எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது உங்களுடைய வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கிரேட் ஈவினிங், டேக் கேர், பாய்.